ஹாய், ஹலோ அண்டு வெல்கம் மை சேனல் சன் ஆரி ஒர்க். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு வந்து ஸ்லீவ் டிசைனில் லீஃப் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மெத்தேடு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு லீஃப் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது எம்ப்ராய்டிங்கில் இதுவும் ஒரு மெத்தேடு. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம மேலேருந்து வந்து ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இதில் வந்து 16 ஸ்லாங் நம்ம வந்து எடுக்க தேவையில்லை, 10 ஸ்லாங் எடுத்தால் போதும். இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, அப்படி வந்து 10 ஸ்லாங் நம்ம வந்து எடுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் மெத்தட் தான் இது. இப்போ நம்ம கீழேருந்து நீடில் எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அதே மாதிரி இந்த பக்கமும் நீடில் கீழே இறக்கணும். சென்டரில் எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு கீழே பக்கத்தில் பக்கத்தில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த லீஃப் எஃபெக்ட் வந்து வராது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து போடணும். கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ், அந்த லைன்ஸுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு லீஃப் அழகாக வரும். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டால் போதுமானது. அவ்வளோதான், நீடில் உள்ளே இறக்கிடுங்க. இந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ லீஃப் வந்து ஒன் சைடு வந்து போட்டுட்டு இன்னொரு சைடு போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பராக போடலாம் இந்த லீஃப் வந்து. அடுத்து நான் வந்து க்ரீன் கலரில் போட போகிறேன், அதையும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து நீடு எடுத்துக்கோங்க, கீழேருந்து நீடு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சென்டர் பாயிண்டில் நீடில் உள்ள விட்டுக்கோங்க. இதில் அதிகமாக வந்து சிக்கு விழும், சிக்கு சில்க் த்ரெட்டுங்கிறதால கொஞ்சம் சிக்கு விழும், பார்த்து கவனமாக தான் போடணும் நம்ம. இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி இந்த பக்கமும் சேம் சைஸில் நம்ம வந்து கீழே இறக்கிக்கணும். இப்போ அந்த செயின் ஸ்டிச் மெத்தட் தான், சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துட்டோம்னா இப்போ அது வந்து லாக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு மறுபடியும் கீழே நீடியில் விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். சிக்கு விழுது, சிக்கு விழுது. இந்த சில்க் த்ரெட்டே வந்து கொஞ்சம் சிக்கு விழ தான் செய்யும். அடுத்து இதுக்கும் கொஞ்சம் கீழே இந்த அளவு கேப் விட்டால் போதுமானது. நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி லீஃப் அழகாக இருக்கும் பார்க்க. அவ்வளோதான், இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரான மெத்தடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லீஃப் வந்து நான் போட போட பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த லீஃப் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு லீஃபுக்கு. சென்டரில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா
பீட்ஸ் எதுனா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அந்த நாட்டே வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ நான் எதுவும் வைக்க தேவையில்லை அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நான் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்லேயே நேராக வந்து அந்த லீஃபுக்கு தண்டு இருக்கிற மாதிரி நேராக வந்து அழகாக வருது. அந்த நாட்டு போடுறதுல வந்து லாங் ஸ்டிச் போடுறதுல நேராக வருது அழகாக. அவ்வளோதான், கீழே நீடியில் விட்டுட்டோம்னா நமக்கு லீஃப் வந்து முடிஞ்சிடுச்சு. வேணும்னா இன்னொரு லீஃபு கூட நான் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காட்டுறேன். இன்னொரு லீஃப் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து பாருங்கள், இன்னொரு லீஃப் கூட பார்த்துக்கோங்க. சென்டரில் வந்து மேலேருந்து நீடியில் விட்டுக்கோங்க. மேலேருந்து லீஃபோட அப்பர் போர்ஷனில் தான், அப்பர் போர்ஷனில் தான் வந்து லீஃப் வந்து நம்ம போடணும். அந்த ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து லாங் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அது இந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லோடு ஸ்டிச் வந்து நம்ம போடும்போது லீஃபில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லீஃபில் வந்து அதில் இதுவும் ஒரு வெரைட்டி. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இந்த லீஃப் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ரொம்ப வந்து ஹெவியாலாம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நம்ம எப்பவும் போடுற நார்மல் நீடியில் செயின் ஸ்டிச்சு நம்ம போடுவோம் இல்லையா, இது கொஞ்சம் அகலமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், இந்த லீஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இது புரியல அப்படின்னாக்கா மறுபடியும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். தேங்க் யூ ஸோ மச்.